அண்மை செய்தி. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 26 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் அறிவித்துள்ளது. அது பற்றிய அண்மை செய்திகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுபற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பு என்ன? அது பற்றி விரிவான தகவலை பதிவுங்க. வினிதா, மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தேதிகளில் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, திருவண்ணாமலை, சேலம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட 20-க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல 16ஆம் தேதியை பொறுத்தவரையிலும் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 18ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், ஒரு சில மாவட்டங்களில் மற்றும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மற்றும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 32-33 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25-26 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்த 48 மணி நேரத்தை பொறுத்தவரையிலும் சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்பது தென்கிழக்கு மற்றும் வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மத்திய மேற்கு வங்கக்கடல், கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும், இடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் கூட வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி செலினா.